இதை வந்து அடைவம் சிகரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மாணவர் மாணவிகளுக்கும் நிறைய கனவு மட்டும் இருக்கும். அந்த கனவை நோக்கி போகும்போது கண்டிப்பாக தோல்வி அப்படிங்கிற ஒன்று வரும். அந்த தோல்வியை கண்டு சில பேர் பயந்து அந்த கனவை தூக்கி போட்டுட்டு அவங்க லைஃப்பில் போவாங்க. ஆனால் சில மாணவர்கள் வந்து லைஃப்பை பற்றி ஒரு அவேர்னஸ் இல்லாமல் ஏதோ ஒன்று இருக்காங்க. இப்படி இல்லாமல் வந்து அந்த தோல்வி எப்படி நம்ம வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறது, அந்த தோல்வி வந்து எப்படி நம்ம வெற்றியை மாற்றுவோம், அதுக்காக தான் வந்து அடைவம் சிகரம் அப்படிங்கிற ஆரம்பிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு குட் சிட்டிசன் நல்ல ஒரு குடிமகன் வந்து கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து உருவாக்கி காமிக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கு ஆர்கனைசேஷன். இது ஆர்கனைசேஷன் மெயின் மோட்டோ என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும்தான் இருப்போம், இலக்குகளை விதைக்கிறோம், கனவுகளை வாசிக்கிறோம், இதுதான் இதோட மெயின் மோட்டோவே. இது மூலம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கரியர் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்க போகிறோம். அது மூலிமா அவங்க ரைட் பார்ட் என்னன்னு சூஸ் பண்ணி அவங்க லைஃப்பில் சக்ஸஸ் நோக்கி போக போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் த்ரூ சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து அவங்க லைஃப் வந்து மேலும் இப்படி அவங்க ப்ரொஃபஷனலாக எப்படி சக்ஸஸ் ஆகணும் அதை நோக்கி அதுக்கான இதெல்லாம் எடுப்போம். அதுக்கப்புறம் வந்து எங்களோட மிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2025 வந்து 2000 மேற்பட்ட மாணவர்களும் 2000 மேற்பட்ட வாலண்டியர்ஸும் எங்களால் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வச்சு போக போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 2023 வந்து 15 ஆசிரமத்தில் வந்து எங்கள் சேவைகள் தொடர்ந்து செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக இன்வைட் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ ஹங்கிரி ஃபுட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர போகிறோம். அப்படி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து சாப்பாடுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து எங்களால் முடிஞ்ச சேவை கொடுத்து அவங்க சாப்பாட்டு குறை வந்து ஒரு ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக தான் இருக்குது. இதுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு 4 கடவுளுக்கு தான் நம்ம மிக மிக நன்றி கொடுக்கணும். இவ்வளோ பெரிய எனக்கு ஒரு அண்ணா ஒரு குருவாக எனக்கு கொடுத்துருக்காங்க. அப்பா அம்மா சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக இதை போக முடியும். அப்பா அம்மாவுக்கு கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் நன்றி சொல்லணும். என் கூட இருக்க எத்தனை எங்கள் டீமில் வந்து 12 பேர் இருக்காங்க. அந்த 12 பேருக்குமே ஒரு அங்கீகாரம் கொடுத்தும் அவங்களும் ஒரு லீடராக வந்து இதில் உருவாக்கி அவங்களையும் இதை மாதிரி நிறைய சக்ஸஸ் கொண்டு போக போகிறோம். அதே மாதிரி எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு மென்டாரோ குருவாக வந்து விவேகானந்த் ஐயா அப்படின்னு ஐயா இருக்காங்க. அவங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த அடைவம் சிகரம் கிடையாது, நான் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அவங்களை என்னை வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்து இவ்வளோ பெரிய பெரிய ஆளாக்குன விவேகானந்த் ஐயாவுக்கு இந்த இடத்த நன்றி சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி சாம்பியல் அண்ணாக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லியிருக்கேன். என் குடும்பம் சார்பாக எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லியிருக்கேன். ஸோ அவ்வளோ நன்றி.